இன்றைக்கி நம்ம சீஸ் இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இது வந்து சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்துருக்கேன், பீஸா சீஸ் இது. வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணிக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், பட்டாணி. இது வந்து சாட் மசாலாவும் வரமிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன். இது வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன். இடியப்ப மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது இடியப்பத்துக்கு வந்து வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, கீழேந்து பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை அமைத்திடுங்க. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிளறிடுங்க. இப்போ கையில் லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒழுங்காக தட்டி வச்சிடலாம். மாவு இந்த பதத்தில் உருட்டை வர பதத்தில் இருக்கணும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். இந்த காய்கறியோடு ஒரு கால் கப் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காய்கறியெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்கணுன்றது இல்லை. ஏன்னா ஆவியில் தான் இடியப்பத்தோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். பச்சை மிளகாய் அது விதையை எடுத்துட்டு கட் பண்ணது. இது வந்து வெங்காயத்தாள். இந்த மசாலா தூளை கொஞ்சம் போட்டுக்குவோம். இந்த காய்கறிக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போடுங்க, ஏன்னா இடியப்ப மாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதனால் காய்கறிக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட போகிறேன். இப்போ இதை அப்படியே அமைத்து வச்சிடலாம். இப்போது வந்து இந்த சில எடுத்துக்கோங்க, இடியப்ப சில எடுத்துக்கோங்க. உள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிட்டிங்கன்னா அது ஒட்டாது, ரொம்ப ஒட்டாது. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் தான் புரியணும், இல்லாட்டி தனியாக ஒட்டிக்கிட்டோம் இடியப்பம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லேயர் புரிஞ்சு வச்சுருங்க. இப்படி ஒவ்வொரு குழியிலையும் புரிஞ்சு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. காய்கறி உருளையை போட்டுக்கங்க. சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடணும்.
இப்போ மறுபடியும் இது மேலே இன்னொரு லேயர் பொழியலாம். இப்போ இதை மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வேக வச்சு. இப்போ அது நல்லா அடுப்பை குறைச்சி 2 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ சீஸ் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.